ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வெள்ளத்தண்ணு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வெள்ளத்தண்ணு வச்சுதான் ஹனி சில்லி சிக்கன் எப்படி செய்யணும் வீடியோவில் பார்க்க போறோம். வித்தியாசமா இருக்கும். இப்போ ஹனி சில்லி சிக்கன் எப்படி செய்யணும் பார்க்கலாம். வெள்ளத்தேன் நீங்க நார்மல் தேனிலே செஞ்சுக்கலாம். எப்படி ஒரு சில பொருட்கள் வெளிநாடுகளுக்கு மட்டும் ஏற்றுமதி பண்றாங்களோ அதே மாதிரி அந்த வெள்ளத்தேனும் பாக்குறதுக்கு வெள்ளையா இருக்கே கலப்படமா இருக்குமா நீங்க நினைக்கிறீங்களா அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். இப்போ வாங்க நம்ம சிக்கனுக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் ஒரு கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு முட்டை. இப்போ வினிகர் பத்தி ML, அப்புறம் மைதா மாவு 100 கிராம்,
விவசாயத்தை பொறுத்து மாறுபடும். இது கடுகு பூவில் இருந்து தேனீக்கள் தேன் எடுக்கிறனால இந்த தேன் வெள்ளையாக இருக்குது. இதில் எந்த கலப்படமும் இல்லை, ஒரிஜினல் தான். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை வயலில் இயற்கை அங்காடி அப்படின்னு நம்ம நண்பர் இந்த மாதிரி பல வகையான தேனை கலெக்ட் பண்ணி விற்கிறாங்க. நீங்களும் இயற்கையாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு பூவிலேருந்து தேன் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கீழே தர வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலை எடுத்து வெள்ளை தேன் 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், அடுத்து டொமேட்டோ கெச்சப் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ சிறிதளவு தண்ணி ஊற்றி கலக்கி ஜாம ரெடி பண்ணிக்கலாம். கடாயம் வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கல அட்டை சுத்தமான கடலெண்ணெய் 1 லிட்டர். எண்ணெய் சூடானதும் சிக்கனை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். 1-5 நிமிஷம் ஆனதும் எடுத்து வச்சு ஆற வச்சு திரும்பவும் போட்டு பொறிச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஆகுது, சிக்கன் நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். எப்போ நீங்கள் சிக்கன் பொறிச்சாலும் 1-5 நிமிஷம் பொறிச்சது எடுத்து ஆற வச்சு திரும்ப போட்டு பொறிச்சிங்கன்னா சிக்கன் அவ்வளோ அருமையாக சாஃப்டாக வரும். இனிமேல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், இப்போ ஃபைனலாக ஹனி சில்லி சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க பாத்திரத்தை வச்சுக்கலாம். அலையாத்தி கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட், கிளறி கலக்கி வச்ச ஜாமை ஊற்றிக்கலாம். சிறிதளவு தண்ணி, இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சீனி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அரைச்ச வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொறுத்து சிக்கனை போட்டு நல்லா கிளறி கடைசியா வெள்ளை எல்லாம் தூவி சும்மா சுடு சுட சாப்பிட்டா சுவையான வெள்ளை தேன் சில்லி சிக்கன் ரெடி. இப்போ பொறுத்து சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கணும். வெள்ளை எல்லாம் தூவிக்கலாம். அவ்வளவுதான், சுவையான வெள்ளை தேன் சில்லி சிக்கன் ரெடி. சந்திப்போம்.